சென்னையில் அரங்கேற்றப்பட்ட பொன்னியின் செல்வன் நாடகம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வரலாற்று படைப்பான பொன்னியின் செல்வன் சோழர் கால அரசை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவலாகும். இந்த நாவல் 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் இதனை நாடகமாக நிகழ்த்தி காட்டியுள்ளது மேஜிக் லண்டனட் குழு. முதற்கட்டமாக சென்னை மியூசிக் அகாடமியில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இதனை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கண்டு ரசித்தனர். நாவலை போன்று நாடகமும் மிகவும் விறுவிறுப்பாக சென்றது, ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ரொம்ப நல்லா இருந்தது நாடகம், ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி 4 ஹவர் போனதே தெரியல. அண்ட் நான் பொன்னியின் செல்வன் புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். அண்ட் இட் வாஸ் லைக் அந்த 4 ஹவரில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப அருமையாக இருந்தது. செட்லேருந்து நடிப்பு, த மியூசிக், எவ்ரி திங் வாஸ் லைக் சூப்பர். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குட் ஜாப் டு எவ்ரி ஒன். எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்டும் பண்ணாங்க. கதை வடிவமாக இருந்த நாவலை நாடகமாக பார்த்தபோது மிகவும் வியப்பாக இருந்தது என்றும், கதையில் வந்த அனைத்து கதாபாத்திரங்களும் கண்முன்னே வந்து சென்றதாகவும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். பொன்னியின் செல்வன் எவ்வளோ தடவை படித்தாலும் நல்லா இருக்கும். அது ரிப்பீட் பண்ணி படிக்க எப்படி 4 ஹவர்ஸில் எப்படி பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு ஒரு டவுட்டில் தான் வந்தேன். ஆனால் எக்ஸலண்ட், ரொம்ப ஸ்ப்ளெண்டடாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கதையில் முக்கியமான அம்சங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பிரமாதமாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. பார்க்க பார்க்க அவலாக இருக்குது. அப்படியே அந்த சோழக்கால அந்த இதுக்கே போயிட்டோம். பிரமாதம்.